சைக்கிளில் பைக் இன்ஜினோட கியர் பாக்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக என்னோட பழைய பைக்கில் இருந்த கியர் பாக்ஸ் மட்டும் கழட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த கியர் பாக்ஸில் கிராங்க் ஷாஃப்ட் அப்புறம் அவுட்புட் ஷாஃப்ட் ரெண்டுத்துலையுமே சைக்கிளோட ப்ரீவியில் வச்சுட்டு வெல்டு பண்ணிட்டேன். அடுத்த ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த சைக்கிளில் பெடலுக்கு மேல் பக்கத்தில் அந்த கியர் பாக்ஸை வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு 2800 ஆர்பிஎம்ல ஓடுற மாதிரி ஒரு டிசி மோட்டர் எடுத்து அந்த மோட்டர்லேருந்து செயின் எடுத்து போயிட்டு கிராங்க் ஷாஃப்ட் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்த கியர் பாக்ஸ் அவுட்புட் ஷாஃப்ட்லேருந்து செயின் எடுத்துகிட்டு போயிட்டு சைக்கிளில் ப்ரீவியில் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததான் மோட்டருக்கு தேவையான கண்ட்ரோலர் த்ராட்டில் பேட்டரி எல்லாமே சைக்கிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கியர் பாக்ஸ் சைக்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. சரின்னு ஃபர்ஸ்ட் கீரை போட்டு இந்த மேட்டில் நம்மளோட சைக்கிள் ஈஸியாக ஏறுது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுங்க. உண்மையிலே வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு. அடுத்தா டாப் ஸ்பீடு எவ்வளவு போகுது அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டுக்கு போனேன். கிட்டத்தட்ட 2வது 3வது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வந்து தொட்டுடுச்சுங்க.